வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நன்னாளிலே தேவன் தாமே நாம் அனைவரையும் இவ்விடத்தில் கூட செய்துள்ளார். அவருக்கு நாம் அனைவரும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தேவனுக்கு விருப்பம் உள்ளவர்களாய் இருப்பதாலே நாம் இன்று வரை ஜீவிதத்தோடு கூட உள்ளோம். அவரே வல்லவர். அவரை தொழுது கொண்டு இந்த செய்திக்குள்ளாக செல்வோம். இந்த செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு செல்லும் வழி சரியானதா? கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்தவத்திற்குள்ளாக செல்லும் வழி சரியானதா? இந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தேவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறதா என்று நாம் அனுதினமும் சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய வாழ்க்கை பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. இதற்குள் நம் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறதா என்று நாம் சோதித்து கொண்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் பரிணாம வளர்ச்சி அடையும் வேளையில் அதனோடு கூட கிறிஸ்தவமும் வளர்ந்து கொண்டே வருகிறது. கிறிஸ்தவர்கள் பரிணாம வளர்ச்சி அடைகிறார்கள். ஏனென்றால் நாடு தன்னிலேயே மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதன் ஊடே கிறிஸ்தவம் அன்று இருப்பதை காட்டிலும் இன்று மிகவும் மாறிக்கொண்டே வருகிறது. இது நாம் யாவரும் அறிந்ததே. மார்க்கம் மாறிக்கொண்டே வருகிறது. இந்த மார்க்கம் என்பது ஒரு வழி. மார்க்கம் என்பது வழி, அதாவது சாலை, செல்லும் ஒரு சாலையாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒட்டி இன்னும் பல மார்க்கங்கள் அதனோட வந்து கொண்டுதான் இருக்கிறது. பேர் கிறிஸ்தவமாக இருக்கும் அநேக மார்க்கமும் கிறிஸ்தவ மார்க்கம்தான். ஆனால் அதன் வழி சற்றே வித்தியாசமாக வந்து கொண்டே இருக்கிறது. இவைகள் பார்ப்பதற்கு ஒன்றாக இருந்தாலும் இவை வேறுபட்டு தான் இருக்கிறது. வைரக்கற்கள் பார்ப்பதற்கு ஒன்றாக இருந்தாலும் அதனுள்ளே போலி வைரத்தை வைத்தால் அதை வெறும் கண்களால் கண்டுவிட முடியாது அல்லவா? அதுபோலத்தான் இந்த மார்க்கங்கள் கிறிஸ்தவம் என்னும் பெயரில் சென்றாலும் அது வித்தியாசமாக தான் இருக்கிறது. அது செல்லும் வழி வித்தியாசமாக இருக்கிறது. அதனுடைய இறுதியானது வித்தியாசமாக இருக்கிறது. இதை நாம் சற்றே புரிந்தவர்களாக சோதித்து பார்த்தால் அதை நாம் எளிதாக அறியலாம். இவை அனைத்தும் பார்ப்பதற்கு ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் அனைத்தும் தேவனிடத்தில் சென்று சேர்வது இல்லை. இவை புரிவதில் சிறு கஷ்டம் இருப்பினும் அதீத கிறிஸ்தவர்கள் இதை அறிவார்கள். நம்முடைய மார்க்கம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வேறுபட்டால் அது தேவனுக்கு பிரியமாய் இருப்பது அல்ல. எனவேதான் நம் மார்க்கத்தை சோதித்து கொண்டே இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் அதீத நேரத்தை அதீத காரியங்களுக்காக நாம் பயன்படுத்தி கொண்டு தான் வருகிறோம். இதில் ஒரு முதன்மையான விஷயமாக நாம் எடுப்போமானால் அது தேவனுக்கென்று நாம் செலவழிக்கும் நேரமாகத்தான் இருக்கிறது. அது ஆராதனை என எடுத்துக்கொள்ளலாம். தேவனுக்கென்று அதீதபடியான நேரத்தை நாம் செலவழிப்பதல்ல. நம் வாழ்க்கையில் ஒரு சிறியதான பொழுதை தான் நாம் செலவழிக்கின்றோம். அதுவும் வாரத்தின் முதல் நாளிலே ஆராதனை என்று நாம் செலவழிக்கும் நேரமாக தான் இருக்கிறது. ஆராதனை தேவனுக்குரியது. இதில் மனித ஈடுபாடுகள் இருப்பதை நாம் பெரிதும் தவிர்க்க வேண்டும். தேவனுக்குரித்தான காரியங்களில் தேவனுக்கு தேவையான விஷயங்கள் தான் இருக்க வேண்டும். இதில் தேவையற்ற மனித ஈடுபாடுகளை இருப்பதை நாம் கட்டாயம் குறைக்க வேண்டும். தேவனுக்காக நிகழும் ஆராதனை அல்லவா? ஒரு வசனத்தை வாசிப்போமா? மத்தேயோ 15 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயோ 15 அதிகாரம் 9 வசனம். மத்தேயோ 15 அதிகாரம் 9 வசனத்தை திருப்பிக் கொள்வோம். ஒருவர் வாசிக்கலாம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்றார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்பதற்கு முன்பு அதனை சரியான முறையில் பிரித்தல் அவசியமாக இருக்கிறது.
முதலாவதாக இந்த வசனத்தை எடுப்போமானால் இதை மூன்றாக பிரிக்கலாம். இந்த வசனம் யார் யாருக்காக கூறியது என்று பார்ப்போமானால் இது இயேசு கிறிஸ்து பரிசேயருக்கும் சரிசேயருக்கும் கூறிய ஒரு வசனமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதில் என்ன கூறியிருக்கிறார் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி இதற்கு முன்பதாக கூறப்பட்ட ஒரு வசனத்தை இயேசு கிறிஸ்துவானவர் பரிசேயருக்கும் சரிசேயருக்கும் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தை இயேசுக்குட்பட்டதா என்று கேட்டால் இல்லை. இதை சற்று சரிதாக வாசித்து பார்ப்போம். ஒரு வாசிக்கலாம். இப்பொழுது எட்டாவது வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிப்போம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகிட்டு. இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் வாசித்தால் இதில் எனக்கு எனக்கு என்னும் வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. இதை ஏசாயா தீர்க்கதரிசி அவருக்கு என்று சொல்கிறாரா என்று கேட்டால் அவ்வாறு அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி பிதா கூறிய வார்த்தையை அங்கு ஒப்பிடுகிறார். பிதா நேரடியாகவே இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகிட்டு என்கிறார். இங்கு வாயினால் கூறுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அது எது? நாம் அனைவரும் கிறிஸ்தவராக வந்த பொழுது ஞானஸ்தானத்தின் சமயத்தில் அறிக்கை செய்கிறோம் அல்லவா? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து இந்த ஜனங்கள் அறிக்கையிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பிதாவுடைய குமாரன் என்று எண்ணுகிறேன் என்று அறிக்கை செய்கிறார்கள். உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தாவே, பிதாவே, தேவனே, பரிசுத்தரே என்று வார்த்தைக்கு வார்த்தை நிமிடத்திற்கு நிமிடம் நாம் கனம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. புரிகிறதா? இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாய்களினால் கூறுவது ஒன்றாக இருப்பினும் இருதயம் தூரமாக இருக்கிறது. அவர் வெளி அழகை பார்ப்பவர் அல்ல. நம் பிதா வெளி தோற்றத்தை பார்த்து மயங்குபவரோ அல்ல. அது மனிதருடைய வேலை மயங்குவது. நம் பிதா அனைத்தும் அறிந்தவர். அவர் வெளி தோற்றத்தை என்றுமே பார்ப்பவர் அல்ல. அவர் மனதை பார்ப்பவர். அவர் மனதை வாசிப்பவர். அவரிடத்தில் நாம் எதையுமே மறைக்க முடியாது. அவர் கூறுகிறார், இருதயமோ எனக்கு தூரமாய் விலகிட்டு. இந்த பரிணாம வளர்ச்சியில் கிறிஸ்தருடைய இருதயமோ அப்படித்தான் பிதாவிற்கு தூரமாய் விலகி சென்று விட்டது. பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் வளரலாம். ஆனால் அதை ஒரு காரணமாக காட்டி தேவனுடன் கொண்ட தன்னுடைய உறவை என்றுமே நாம் இழுத்து போடுவது தேவையற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலும் நாம் இந்த வசனத்தின்படி சென்று கொண்டே இருப்போமானால் இந்த தலைப்பாக நாம் எடுக்கப்பட்டது செல்லும் வழி சரிதானதா? சரிதானே. இந்த வழியில் நாம் அடுத்ததாக செல்லவிருக்கும் இடம் ஞானஸ்நானம். இந்த வார்த்தையிலேயே நமக்கு ஒரு சிறு குழப்பம் இருக்கலாம். ஞானஸ்நானம், ஸ்நானம் என்பது குளிப்பது, உடலை நனைத்து கொள்வது தூய்மைக்காக. இது தமிழ் மொழியா என்று கேட்டால் கட்டாயம் அல்ல. இது சமஸ்கிருத மொழியாக இருக்கு. தமிழில் இதன் விளக்கம் திருமுழுக்கு. முழுக்கு என்பது முங்கி எடுப்பது, ஞானஸ்நானம் என்பது குளிப்பது. இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது இது சிறு தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் சரியாக பகுத்து படிக்க வேண்டும். ஞானஸ்நானம் என்பதை காட்டிலும் திருமுழுக்கு என்னும் வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு வார்த்தை வித்தியாசம்தான் இன்றைய காலத்தில் ஞானஸ்நானத்தையே மாற்றிவிட்டது. முழுகுவதை காட்டிலும் தெளிப்பதில் பல பேரும் இணைந்து விட்டார்கள். சரி, இந்த வழியில் நாம் இப்பொழுது ஞானஸ்தானம் என்னும் இடத்திற்கு வந்துள்ளோம். மத்தேயு மூன்றாம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 3:16 வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையின உடனே
த வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்குவதே கருகிறார். ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து அவர் வெளியேறுகிறார். அப்படி என்றால் அவர் தெளித்தோ அல்லது சிறியதாக தலையில் ஊற்றிக்கொண்டோ ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, அவர் முழுவதுமாக முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறார். அவர் கரையேறுகிறார். அவர் ஒரு நீரோடை அல்லது குளத்திலிருந்து ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு கரையேறுகிறார். அவர் தெளித்து ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. ஞானஸ்தானம் என்பது இந்த வசனத்தை குறித்து பார்த்தால் ஞானஸ்தானம் என்பது ஜலத்தில் எடுப்பது. ஜலம் என்பது தண்ணீர். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறுகிறார். ஜலம் என்பது தண்ணீர். இந்த ஜலம் சமஸ்கிருத வார்த்தை தான், தமிழில் தண்ணீர் எனப்படும். அவர் தண்ணீரிலிருந்து வெளியேறினாரே தவிர அவர் எந்த ஒரு வேறு காரியங்களை பயன்படுத்தி அவர் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. அப்படி என்றால் ஞானஸ்தானத்தில் தண்ணீர் என்பது ஒரு அத்தியாவசியமான பொருளாக இருக்க வேண்டும். இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது இருக்கிறதா என்று கேட்டால், இன்னும் பல இடத்தில் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டாலும் பல இடங்களில் அது பயன்படுத்தப்படுவதல்ல. ஆனால் வேதாகமத்தின்படி கட்டாயம் ஞானஸ்தானம் தண்ணீரில் தான் எடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிலும் வல்லவர் தேவன் இயேசு கிறிஸ்துவை அவ்வாறு தான் எடுத்துள்ளார். பிதாவின் ஒரே பேரான குமாரன் வார்த்தையானவர். அவருடைய ஞானஸ்தானமே தண்ணீரில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி வாழும் நம் ஞானஸ்தானம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நாம் கட்டாயம் வசனத்தில் உள்ளபடிதான் அநேக காரியங்களையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அது வசனத்தின் கோட்பாடு. அப்படி என்றால் முக்கியமான கர்த்தாவின் ஞானஸ்தானமும் கட்டாயம் ஜலத்தில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல பேரும் அறிவீர்கள், இன்று ஜலத்தில் மட்டுமல்ல ஜலம் இல்லாமலும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். மேலும் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்றோமா என்று பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்றோமா? கொலோசேயர் 2:12 வசனத்தை வாசிப்போம். கொலோசேயர் 2:12 வசனம். கொலோசேயர் 2:12. ஞானஸ்தானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் நேருள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நாம் ஞானஸ்தானம் மூலம் அவரோடு கூட அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். இங்கு அடக்கம் என்றால் முழுவதாக ஒரு மனிதனை மரணத்திற்கு பின்பதாக மண்ணிற்கு அடியில் வைப்பதாகும். அப்படி என்றால் ஒரு உடலை அடக்கம் செய்யும் பொழுது முழு உடலையும் அடக்கம் செய்வார்கள். பாதி உடலையோ தலையை மட்டுமோ அல்ல, முழு உடலையும் கட்டாயம் அடக்கம் செய்வார்கள். இது நெறிமுறை. இங்கு நம் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் மூலம் அடக்கம் செய்யப்பட்டோம் என்றால் நம் முழு உடலும் அதில் இணைகிறது அல்லவா? அப்படி என்றால் ஞானஸ்தானத்தின் சமயத்தில் முழு உடலும் அதில் இணைய வேண்டும். முழு உடலும் நீரில் மூழ்கி எடுப்பதுதான் ஞானஸ்தானம். இங்கு பாதி தலை மட்டுமோ தெளிக்கப்படுவதல்ல, தலையில் மட்டுமோ உடலில் மட்டுமோ சிறிதளவு தண்ணீர் தெளிக்கப்படுவதல்ல, அதில் முழு உடலும் இணைய வேண்டும் ஞானஸ்தானத்தில். தேவன் அவ்வாறு தான் வசனத்தில் கூறியிருக்கிறார். அடக்கம் செய்வதன் மூலம் ஞானஸ்தானத்தை இணைக்கிறோம் என்றால் நமது முழு உடலும் அதில் கட்டாயம் இணைய வேண்டும். தலை மட்டும் இணைவது அல்ல. மேலும் பலர் இன்று பல ஞானஸ்தானங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பலரோ இன்று வசனம் அறியாது அக்னி ஞானஸ்தானத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அனுதின காலமாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது. அக்னி ஞானஸ்தானத்தை விரும்புகிறார்கள். அவர்களுக்கு ஒரு கேள்வி, அவர்கள் வசனத்தை வாசித்தவர்களாக இருப்பின் அவர்கள் அந்த ஞானஸ்தானத்தை விரும்புவதல்ல. கிறிஸ்தவர்கள் என்றுமே அக்னி ஞானஸ்தானத்தை விரும்புவதல்ல. அப்படி என்னத்தான் அந்த அக்னி ஞானஸ்தானத்தில் இருக்கிறது? வாசிப்போம் மத்தேயு 3:11 வசனம். மத்தேயு 3:11 வசனம். 3:11. இந்த அக்னி ஞானஸ்தானத்தை விரும்புகிறவர்கள்
இந்த வசனத்தை முதன்மையாக காணிப்பார்கள். இதில் கடைசி மூன்று வரிகளையும் பார்ப்போம். அவர் அக்னியாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த வசனத்தை வாசித்துவிட்டு இத்துடன் நிறுத்தி விடுவார்கள். அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, அவர்கள் இன்று வரை அக்னி ஞானஸ்தானத்தை விரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பின்னையான 12வது வசனத்தையும் 13வது வசனத்தை வாசிப்போம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றார். வாசிக்கலாம். போதுமானது. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியில் சுட்டரிக்க பண்ணுவார். இதற்கு முந்தைய வசனத்தில் நாம் கண்டோம், அங்கு கூறப்பட்டுள்ளது அக்னி ஞானஸ்தானம். அந்த அக்னி ஞானஸ்தானத்தை தொடர்ந்து பின்னாடி உள்ள வசனத்தில் பார்ப்போமானால் சுட்டரிக்கும் சுடர், சுட்டரிக்கும் சுடரில் சுட பண்ணுவார். தூற்றுக்கூடை அவர் கையில் உள்ளது என்றால் அவர் மரணத்திற்கு பின்பாக, நம் மரணத்திற்கு பின்பாக நம்மை பிரிப்பதற்கான பணி அவர் கையில் இருக்கிறது. பரலோகத்திற்கு செல்ல வேண்டியவர்களையும் பாதாளத்திற்கு செல்ல வேண்டியவர்களையும் அவரே பிரிக்கிறார். இந்த அக்னி ஞானஸ்தானம் எப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது என்றால் பரலோகத்தை செல்வதற்கு அல்ல, பாதாளத்தில் செல்பவர்களுக்கு இந்த அக்னி ஞானஸ்தானம் பயன்படுத்தப்படுகிறது. தேவையுள்ள கோதுமையை எடுத்துவிட்டு தேவையற்ற பதரை அக்னியில் எரிய செய்கிறார்கள். பல இடத்தில் இன்றும் நடந்து வருகிறது, தேவையில்லாத விஷயத்தில் அக்னியை எரிப்பார். அதுபோலதான் இங்கு அவர் அக்னி ஞானஸ்தானத்தை அவர் விரும்பாத, அவருக்கு அடிப்பணியாத, அவருக்கு தேவையற்றவர்களுக்கு அளித்து வருகிறார். இது அறியாத கிறிஸ்தவர்கள் இன்றளவும் அக்னி ஞானஸ்தானத்தை விரும்பிக் கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுக்கு கட்டாயம் அக்னி ஞானஸ்தானம் வேண்டுமா? அப்படி வேண்டுமென்றால் அவர்கள் மேலும் வேதாகமத்தை வாசிக்காமல் இருந்துவிடுவது நலன். ஏனென்றால் அக்னி ஞானஸ்தானம் கிறிஸ்தவர்களுக்கு அளிக்கப்பட மாட்டாது. கிறிஸ்தவர்களுக்கு என்றளவும் வாழ்நாளில் அக்னி ஞானஸ்தானம் என்பது அளிக்கப்படவே மாட்டாது. மேலும் மார்க்கு 1:8 வசனத்தை வாசிப்போம். 1 அதிகாரம் 8 வசனம். இதில் மேலும் ஜலமானது இணைந்துள்ளது பார்த்தீர்களா? இதற்கு முன்பதாகவே கண்டோமே, ஞானஸ்தானம் கட்டாயம் ஜலத்தினால் தான் கொடுக்க வேண்டும். இங்கு கொடுக்கப்பட்டது மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானம். இங்கு பரிசுத்த ஆவியும் மேலும் அக்னி ஞானஸ்தானமும் குறிப்பிடப்பட்டது பார்த்தோம். மேலும் மத்தேயு 3:12 வசனத்தை வாசிப்போம். இரண்டு வசனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டீர்களா? முதலாவது வாசிக்கப்பட்டது மார்க்கு, இரண்டாவது வாசிக்கப்பட்டது மத்தேயு. ஆனால் வசனம் என்னவோ ஒன்றாகத்தான் இருந்தது. மத்தேயு 3:11 இருக்க வசனமும் மார்க் 1:8 மேலும் மத்தேயு 3:12 ஆகிய வசனங்களை நாம் இணைத்து பார்த்தால் மார்க் மற்றும் மத்தேயு ஒரே விஷயங்களை தான் கூறியிருப்பார்கள். மீண்டும் மீண்டும் மார்க்கு மத்தேயு ஒரே விஷயங்களை தான் கூறியிருப்பார்கள். ஆனால் மார்க்கு தன் கூறப்பட்ட விஷயத்தை எளிமையாக மக்களுக்கு புரிவதாக கூறியிருப்பார், அவர் அங்கு தண்டனையை குறிப்பிட்டிருக்க மாட்டார். ஆனால் மத்தேயு தன் கூறப்பட்ட வார்த்தையை எளிமையாக கூறுவது மட்டுமின்றி அவர் அங்கு அக்னியை குறித்து பேசியிருப்பார். ஏனென்றால் அவர் தண்டனையை அவ்விடத்தில் வெளிப்படையாக கூறியிருப்பார். இவர்களுக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால் மார்க்கு அநேக விஷயங்களை எளிமையாக கூறியிருப்பார், மத்தேயுவானவர் அநேக விஷயங்களையும் சற்று உயர்த்தியே கூறியிருப்பார். ஆனால் இரண்டு வசனங்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது சில வசனங்களை வாசிப்போம். மார்க்கு 1:10-11 வசனங்களை வாசிப்போம். இப்பொழுது மத்தேயு 3:16-17 வாசிப்போம். நமது ஒரு கையை மார்க் 1 வைத்துக் கொண்டே இப்பொழுது மத்தேயு 3:16-17 வாசிப்போம். வரலாமா என்றார்.
மத்தேயு 3:16-17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவை புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இதை வாசிப்போம், வாசிப்போம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இதற்கு முன்பதாக அக்னி ஞானஸ்தானத்தை பார்த்தோம். மார்க்கு மற்றும் மத்தேயு ஆகிய இருவரும் ஒரே வசனத்தை அவர்களது நடையில் தனித்தனியாக கூறியிருப்பார்கள். இப்பொழுதும் அதே தான் நடந்துள்ளது. மார்க்கு மற்றும் மத்தேயு ஆகிய இரு இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையை சரிவர ஒரே போன்றுதான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இங்கு கூறப்பட்ட விஷயம் என்னவென்றால், அவர்கள் பிதா குமாரன் ஆவியானவர் ஆகிய மூவரையும் தனித்தனியாக பிரிக்கும் ஒரு நிகழ்வை அழகாக கூறியிருக்கிறார். என்னவென்றால், இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருங்கள் என்று கூறியிருக்கிறார். இந்த விஷயத்தை குறித்து நாம் ஏன் பார்க்கிறோம் என்றால், இந்த ஒரு நிகழ்வில் மட்டும் மூவரையும் தனித்தனியாக கூறியிருப்பதை நாம் காண்கிறோம். கீழே இயேசுவானவர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு நீரிலிருந்து வெளியேறி நிற்கிறார். புறாவின் மூலமாக ஆவியானவர் இறங்குகிறார். அந்த சரியான நேரத்தில் ஒரு சத்தம் மனாந்திரத்தில் கேட்கிறது. அது பிதாவினுடைய சத்தம். இந்த வார்த்தையை ஏன் இப்பொழுது கொண்டு வந்தேன் என்றால், இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இந்த கிறிஸ்தவர்கள் பின்பற்றும் முறை தேவத்துவமா திரித்துவமா என்னும் இரு வார்த்தைகளுக்குள்ளாக பார்க்க இருக்கிறோம். செல்லும் வழி சரியாக இருக்கிறதா? இந்த கிறிஸ்தவர்கள் தேவனை சரியாக பின்பற்றுகிறார்களா? அவர்கள் தேவத்துவத்தையும் திரித்துவத்தையும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். தேவத்துவம் என்பது தேவனால் கூறப்பட்டது. திரித்துவம் என்பது கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு அவர்களை கூறிக்கொண்ட ஒரு விஷயமாகும். இந்த தேவத்துவம் என்பது என்னவென்றால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த மூவரும் தனித்தனியானவர்களே, ஆனால் சிந்தனையில் ஒருமித்தே காணப்படுகிறாள் என்று. அதே சமயத்தில் இந்த திரித்துவம் என்னவென்று பார்ப்போமானால், அந்த திரித்துவம் கூறுவது என்னவென்றால், இந்த மூவரும் ஒருவரே என்று, ஒருவர் தான் மூவராய் இருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அநேக சபைகளிலும் இந்த வார்த்தை பின்பற்றப்பட்டு வருகிறது. அநேக ஊழியர்களாலே கூறப்படுகிறது திரித்துவம் என்னும் வார்த்தை. ஆனால் இந்த ஒரு காரியத்தை நாம் பார்ப்போமானால், இங்கு மூவரும் தனித்தனியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு, ஆவியானவர், மேலும் பிதா. இந்த மூவரையும் தனித்தனியாக இருப்பது இதில் உன்னிப்பாக கூறியுள்ளார்கள். ஏனென்றால் இங்கு தெய்வத்துவம் தான் இருக்கிறது, திரித்துவம் வேதாகமத்தில் இல்லை. எனவேதான் கிறிஸ்தவர்களை இன்றைய காலகட்டத்தில் நாம் தேவனை வணங்கும் சமயம் சரியாக இருக்கிறதா என்று கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நாம் தெய்வத்துவத்தின் வழியாக தான் அவர்களை வணங்க வேண்டும், திரித்துவத்திற்கு வழியாக அல்ல. நாம் ஒருவரையே வணங்கி கொண்டிருப்பதை காட்டிலும் மூவராக இருக்கிறார்கள், மூவரையும் தனித்தனியாக எடுத்து நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த மூவரும் ஒருவரே என்று நாம் எப்பொழுதும் கணம் கொள்ளக்கூடாது. பிதா குமாரன் பரிசுத்தாவி, இவற்றில் பெரிதும் நாம் பயன்படுத்தாத ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர். அவரை குறித்து பெரும்பாலும் சபைகளில் பேசப்பட மாட்டாது. ஏனென்றால் அவரை குறித்து தான் விளக்கம் பெரும்பாலும் யாவரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவேதான் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் குழப்பிக் கொள்வதல்ல. ஆனால் பிதா குமாரன் இந்த இருவரையும் கட்டாயம் இன்றளவும் குழப்பிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இதில் எதில் இந்த குழப்பம் எதில் தொடங்குகிறது என்றால், ஜபத்தில் தொடங்குகிறது. பிதா குமாரன் குழப்பம் ஜபத்தில் தான் முதலாவது தொடங்கி வருகிறது. பரிணாம வளர்ச்சியடைந்த இந்த வேளையிலே பிதாவிற்கும் குமாரனுக்கும் வித்தியாசமின்றி ஜபம் செய்து கொண்டு வருகின்றோம். ஜபம் என்பது பிதாவை நோக்கி செய்ய வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. ஜபம் பிதாவை நோக்கி செய்ய வேண்டிய காரியம். ஆனால் இன்றளவில் ஜெபத்தில் பிதாவின் பெயரே இன்றி இயேசு கிறிஸ்துவிலேயே ஜெபத்தை தொடங்கி ஜெபத்தை முடித்து கொண்டு வருகிறோம் அல்லவா? அது மிகவும் ஒரு தவறான செயலாக இருக்கிறது. ஜெபத்தில் பிதாவையே நாம் முதன்மையாக வைக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நாம் ஜெபத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். வாசிப்போமா, மத்தேயு 6:9-13.
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய இடமாவது பரமந்தத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்தம் பரமந்தத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைய எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் நம்பிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனை கொண்டுவரப்படாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் இந்த காரியத்தை நான் ஏன் இவ்விடத்தில் கொண்டு வருகிறேன் என்றால், இந்த சமயத்தில் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள், எவ்வாறு பிதாவை வணங்க வேண்டும் என்று. அதற்கு அவர் எளிமையான முறையில் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று கூறியிருப்பார். ஆனால் இவ்விடத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை அல்ல, பிதாவையே முழுவதுமாக கூறியிருப்பார். இங்கு கனமானது பிதாவிற்கே அளிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவிற்கு அல்ல. அந்த அழகான வசனம் கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரல மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட்ட அண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய ஒருவருக்கே செலுத்துவதாக. இங்கு தேவையற்ற விஷயங்கள் நாம் எதையும் பார்ப்பதல்ல. இங்கு ஜெபமானது ஜோடிக்கப்படவில்லை, ஜெபமானது சரியான முறையில் கூறப்பட்டுள்ளதே தவிர அவை ஜோடிக்கப்படவில்லை. இந்த வசனத்து இந்த ஜெபமானது சரியான முறையில் பிதாவை நோக்கி செல்லுகிறதே தவிர, இன்று செய்வது போல தொடக்கம் முதல் இறுதி வரை இயேசு கிறிஸ்துவே என்று முடிவது அல்ல. இது சரியான முறையில் பிதாவை நோக்கி கூறப்பட்டுள்ளது. ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து என்னும் வார்த்தை இதில் வரவில்லை, ஒருவேளை இயேசுவே சொன்னதால் இருக்கலாம். இருப்பினும் இங்கு பிதாவை நோக்கி சரியான முறையில் கூறப்பட்டுள்ளது. தேவையில்லாத வார்த்தையோ கவிதை நடையோ அதீத சத்தமாய் தேவையற்றவர்களுக்கு புரியாத தேவையற்றதாய் புரியாதபடி இங்கு ஜெபம் ஜோடிக்கப்படவில்லை. ஒரு வேலையானது நாம் ஒரு வேலையை தேடி செல்கிறோம் என்றால், அங்கு அந்த வேலையை கொடுப்பவர் சில கேள்விகளை கேட்டுவிட்டு ஏதேனும் சிபாரிசு இருக்கிறதா என்னும் கேள்வி எழுப்புவார். பல இடத்தில் பார்த்திருப்போம், இவரேனும் ஒருவர் உங்களுக்கு சிபாரிசு செய்தால் இந்த வேலையை உங்களுக்கு தரலாம் என்னும் வார்த்தை அங்கு கூறப்படும். இங்கு ஜெபமும் அப்படிதான் செல்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை சிபாரிசு செய்கிறாரே தவிர, நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபத்தை கொண்டு செல்வதல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்றுதான் கொண்டு செல்கிறோம். அது எவ்வாறு என்றால், பிதாவினிடத்தில் நாம் நமது சிபாரிசை கூறுகிறோம், இயேசு கிறிஸ்துவால் சிபாரிசு செய்யப்பட்டவன் நான் இயேசு கிறிஸ்துவின் வழியில் உம்மிடத்தில் ஜெபிக்கிறேனே தவிர, இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறேன் என்று என்னாலும் ஜெபத்தை கொண்டு செல்லக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை ஜெபத்தில் இணைப்பது ஒரு தேவையற்ற விஷயமாக தான் இருக்கிறது. தேவைக்கு அதிகமாக ஜோடிப்பதும் கவிதை நடையில் கொண்டு செல்வதும் புரியாத வார்த்தைகளை பயன்படுத்துவதும் தேவையில்லை. ஏனென்றால் நம் ஜெபம் பிதாவை நோக்கி இருக்கிறது. பிதா என்பவர் நம் அனைவருக்கும் ஒரு தகப்பனாக தந்தையாக இருக்கிறார். தந்தையிடம் கேட்கும் விஷயத்தை புரியாத வார்த்தையில் கேட்டு எல்லளவும் பயனில்லை, அங்கு சாதாரண வார்த்தைகள் மட்டும் பொழுதும். கொடுத்த விஷயங்களுக்கு நன்றி செலுத்துவது நன்மை. ஜெபத்தில் எப்பொழுதும் நாம் நன்றிகளை வைத்துக்கொள்வோம். ஒரு வசனத்தை வாசிப்போமா, மத்தேயு 6:7 வசனத்தை, மத்தேயு 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதே இருங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினாலும் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாம் பல இடத்தில் பார்த்திருக்கோம். அதிகப்படியான சத்தத்தில் ஜெபிப்பது, அதிகப்படியான நேரம் முழங்காலில் நின்று ஜெபிப்பது, புரியாத வார்த்தைகளில் புரளுவது, இன்றைய ஜெபம் அந்நிய பாஷைக்கு இணையாக மாறிக்கொண்டு வருகிறது. ஏனென்றால் அதுவும் புரியவில்லை இதுவும் புரியவில்லை என்ற
நிலைமைக்கு சென்று விட்டது. இன்று பேச அந்நிய பாஷையும் புரியவில்லை, செய்யப்படும் ஜபமும் புரியாத வண்ணமாகவே சென்று கொண்டிருப்பது. நம் பிதாவினிடத்தில் வேண்டும் பொழுது தேவையற்ற வார்த்தைகளை இணைப்பது தேவையற்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அனைவருக்கும் புரியும் வார்த்தைகளை இணைத்து பேசும், சத்தமாக ஜபிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இது சத்தமாக ஜபிக்கும் பொழுது சத்தமின்றி ஜபிப்பவர் அவர்களை பார்த்து சிறிதளவு தலை குனிகிறார்கள். நினைப்பு என்னவாக இருக்கிறது என்றால், அவர்கள் சத்தமாக ஜபிக்கும் பொழுது தேவையற்ற விஷயங்களை கூறி கவிதை நடையில் ஜபிக்கும் பொழுது தேவன் அதை கேட்கிறார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது ஒரு தேவையற்ற விஷயமாகத்தான் இருக்கிறது. வேதாகமத்திலேயே அழகாக கூறப்பட்டுள்ளது, அந்தியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதே இருங்கள். வீண் வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள் அங்கு தேவையில்லை. தந்தையிடம் ஒரு மகனுக்கு மகளோ கேட்கும் பொழுது அங்கு தேவைப்படும் சில வார்த்தைகளை போதுமே தவிர அங்கு கவிதை நடையோ உச்சரிப்பு அழகோ அவசியம் அல்ல. அனைவருக்கும் புரியும் வகையில் ஜபம் இருந்தாலே போதும். அது அதீத நேரம் இருக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. கருத்தாய் கருணையாய் ஸ்ரீதாய் இருந்தாலே போதும். ஜபம் பிதா கேட்கும் மனமாக இருக்க வேண்டும். அதிக வசனத்தினால் வசனம் கேட்கப்படும் என்று எண்ணாதிருங்கள். அதாவது அதீத நேரம் அதீத கவிதை நிலையில் நாம் பேசும் பொழுது அந்த வசனம் பிதாவால் கேட்கப்படும் என்று என்றுமே எண்ணாதீர்கள். ஏனென்றால் அவர் வார்த்தைகளையோ வெளிநடையோ பார்ப்பவர் அல்ல, அவர் மனதை பார்ப்பவர். மனதால் அனைவரையும் அவர் புரிந்தவராக இருக்கின்றார். ஜெபத்தை நன்றி சொல்லி முடிப்போம், நன்றியுடன் தொடங்குவோம், எளிமையாக முடிப்போம், எல்லோருக்கும் புரியும் வண்ணம் ஜெபத்தை கொண்டு சேர்ப்போம். இப்பொழுது ஒரு வசனம் ஒன்றை வாசிப்போம். மத்தேயு 6:8 வசனம். அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். யாரை போல செய்யாதிருங்கள்? ஜோடிச்சு ஜபம் செய்யறது இப்படி விஷயங்களை பார்த்து செய்யாதீர்கள். அஞ்ஞானியர் அஞ்ஞானியல் போல செய்யாதிருங்கள். தேவையற்ற விஷயத்தை பிதாவினுடைய இடத்தில் நாம் கொண்டு சேர்க்க தேவையில்லை. அவர் அனைத்தும் அறிந்தவர். அந்த வசனத்தில் அழகாக கூறியிருக்கிறது பாருங்கள், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு முன்னது தேவன் என்று அவர் அறிந்திருக்கிறார். இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம் தகப்பன் இந்த உலகத்திற்குண்டான நம் தந்தை தகப்பனானவர் நம் குழந்தையாக இருக்கும் காலத்தில் நமக்கு என்ன வயதில் என்ன வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். சரிதானே? சிறு வயதில் வாகனம் வாங்கி பைக் ஏதாவது வாங்கி கேட்டால் அப்பா வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன் குழந்தைக்கு எந்த வயசில் எதை கொடுக்கணும்னு. நம் பிதாவினிடத்தில் ஜெபத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறோமே, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று என்றுமே வேண்டும் பொழுது தேவனானவர் நம் சித்தத்தின்படி எதையும் செய்வதல்ல. தேவன் அவர் சித்தத்தின்படியே அநேக காரியங்களையும் செய்கிறார். ஏனென்றால் குழந்தையானது தன் சிறு வயதில் அநேக விஷயங்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். அவை அனைத்தையும் வாங்கி கொடுப்பது அந்த குழந்தைக்கு ஒரு நாளில் கேடாக சென்று முடிந்துவிடும். பிதாவானவர் இந்த சகலத்தையும் ஆளும் பிதா, அண்ட சராசரியத்தையும் பல ஆண்டு காலங்களாக கவனித்து கொண்டிருக்கும் நம் பிதாவானவர் அனைத்தையும் அறிந்தவர். அவருக்கு தெரியும் தன் குழந்தைகளுக்கு எந்த வயதில் என்ன வாங்கி கொடுக்க வேண்டும் என்று, எந்த வயதில் எதை அளிக்க வேண்டும் என்று. நாம் தேவையற்ற முறையில் அவரிடம் ஜெபத்தின் சமயத்தில் பல விஷயங்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த அனைத்து விஷயங்களும் இன்றளவில் நடந்தா என்று பார்த்தால் பல விஷயங்களும் நடக்காமலே போயிருக்கும். ஏனென்றால் அவர் அவ்விஷயங்கள் நமக்கு தேவையற்றது என்று நினைக்கிறார். நாமும் ஆனால் ஜெபத்தில் கேட்ட விஷயம் கிடைக்காமல் போயிட்டென்றால் மனம் உடைந்து போய் கிறிஸ்தவம் என்னும் மார்க்கத்திலிருந்து சிறிதளவே பெசரே தொடங்குகிறோம். சிறிதளவே அதை தள்ளி போடுகிறோம். ஒரே வார்த்தை நாம் செய்யும் ஜபம் என்றும் தேவனுக்கு கேட்கவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் அவரோ அனைத்திலும் உயர்ந்த தந்தையானவர். அவருக்கு தெரியும் தன் குழந்தைகளுக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று. சாலையில் நடந்து செல்லும் பொழுது நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு தான் இருக்கிறோம். இதுபோல் தான் ஒரு மூதாட்டி ஒருவர் சாலையில் நடந்து செல்லுகிறார். அவர் செல்லும் வழியில் ஒரு பாறை இருக்கிறது. அனுதினமும் அவர் செல்லும் பொழுது அவருடைய கால் அதில் இடர் உண்டு கொண்டே இருக்கிறது. அவர் அனுதினமும் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கிறார், இந்த பாறை இவ்விடத்தில் நகர்ந்தால் நலனாயிருக்கும் என்று. மாதங்கள் கழிந்தது, அது நகரவில்லை. மீண்டும் ஒரு நாள் தன் காலானது அது இடர்லுட்டது. மறுநாளிலிருந்து அந்த மூதாட்டி அவ்வழியிலிருந்து சற்றே ஒதுங்கி நடக்கிறார். அந்த பாறை அங்கே தான் இருக்கிறது. ஆனால் சற்றே ஒதுங்கி நடப்பதன் மூலம் அவர் இடர்ல் அடையாமல் நடக்கிறார். இதிலிருந்து என்ன புரிய வேண்டும் என்றால், தேவன்
நாம் செய்யும் அதீத ஜெபங்களை கேட்கிறாள். அவர் அதற்கு பதில் அளிப்பது இல்லை என்று எண்ணுவதை காட்டிலும் அதற்கான வேலை வரவில்லை என்று நாம் நினைத்து கொள்ளலாம். அவர் பதிலளிக்காத தேவன் அல்ல, அவர் பதிலளிக்கும் தேவன். ஆனால் அதற்கான வேலை இன்றளவும் வரவில்லை என்று நாம் நினைத்து கொள்ளலாம். அவர் சரியான வேளையில் தனது குழந்தைகளுக்கு சரியான விஷயங்களை அளிக்கும் ஒரு நல்ல பிதாவாகத்தான் இருக்கிறார். அவர் என்றளவும் நம்மை சரிவர காத்து வழி நடத்துவார். நம் வேலை வரும்பொழுது நாம் கேட்ட காரியங்களை அவர் அளிப்பார். அவ்வேளை வரும் வரை தேவனிடத்தில் நாம் வேண்டிக் கொண்டே இருப்போம். அவர் என்றளவும் நம்மை கைவிடுபவர் அல்ல. இன்று வரை நம்மை உயிருடன் வைத்துள்ளார். அநேக கொரோனா காலகட்டத்தையும் நாம் பார்த்துவிட்டோம். அநேக நோய் தொற்றுகளையும் நாம் பார்த்துவிட்டோம். ஆனால் நம் வாழ்க்கை இன்று வரை இடர்ல் அடையவே இல்லை. அதற்கு ஒரே காரணம் பிதாவாகத்தான் இருக்கிறார். பிதாவின் மூலமாகத்தான் நாம் இன்றளவும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அவர் நம் மீது வைத்த கருணையே அதற்கு காரணமாயிருக்கிறது என்று கூறி தேவனுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை கூறி வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவே, நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். ஒரு சிறந்த செய்தியை கேட்டு உங்களுடைய தலைமையை அதுக்கு முதலாக பாடலை பாடி கேட்டுக்கொண்டதாக சில ஜெப குறிப்புகளை உங்களிடத்தில் சொல்கிறேன். நம்முடைய சபையிலே கலந்து வருகிற மேரி எலிசபெத் பால்ராஜனுடைய இரண்டாவது மகளிதி அவருடைய வேலைக்கு மாற்றமாகி அவர் நாகர்கோவிலே வர வேண்டும். திசை வேலையிலே சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். அந்த வேலை மாற்றாகி நாகர்கோவில் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதிகாரிகளுடைய கண்களிலே அந்த தயவை தேவையில்லாமே வந்து வழி நடத்த நாம் தொடர்ந்து ஜபத்திலே அதற்காய் பார்த்தோடு நாம் ஜப செய்வோம். தேவராஜையுடைய தங்கை ஷீலம்மா அவருடைய கணவர் டேவிட் பென்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் வேண்டிக்கொண்டார். அதே போல் தேவராஜையாவுக்கும் கடந்த வாரத்தில் அந்த கால் அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்கிறது. தொடர்ந்து அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சபையிலே உள்ள லக்ஷ்மி அவருடைய மகன் நம்முடைய சின்ன அபிஷேகர் அவருடைய அண்ணன் செல்வன் ஆகஸ்ட் மாதத்திலே எக்ஸாம் இருக்கிறது. அந்த தேர்விலே எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெறுவதற்கு அதற்காக